என்னது இசைவாணிக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? என்னை மாதிரி நீங்களும் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. பிக்பாஸில் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கடந்து வந்த பாதையை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசினாங்க. அதில் சில பேரோட ஸ்டோரிஸ் நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. சில பேரோட ஸ்டோரிஸ் கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் அதில் முதல் கண்டஸ்டன்ஸாக இசைவாணி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக சின்ன வயசுலேருந்து நல்ல சாப்பாடுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னும், இதுப்போ வரைக்கும் தன்னோட குடும்பத்தை தன்னுடைய ஏர்னிங்ஸில் தான் ரன் ஆகுதுனும், இந்த சொசைட்டியில் ஒரு கானா சிங்கராக அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் தோல்விகள் வெற்றிகள் பற்றி எமோஷ்னலாக ஷேர் பண்ணாங்களே. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜும் ஆகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸும் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயத்த இசைவாணி ஷேர் பண்ணலை. இவங்களோட மேரேஜ் பிக்சர்ஸ் வீடியோஸை பல பேர் அவங்களோட சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இசைவாணி ஒரு 90s கிட் தான். 1996 ராயபுரம்ல பிறந்திருக்காங்க. அப்பா சிவகுமார், அம்மா செல்வி, அண்ணன் இசைவாணன், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு சேவல் வரைக்கும் ஷேர் பண்ணாங்கள. இன்ஃபேக்ட் அவங்க பிறக்க முன்னே அவங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுத்ததாகவும், அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அவங்க அம்மாவை பாட வச்சு அவரும் பாடினதாகவும் இசை ஷேர் பண்ணாங்கள. 2019 தான் சதீஷ்ன்ற ட்ரம்மரை இசை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுவும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. 2020 டிவோர்ஸும் ஆயிருக்கு கோவிட் டைமில். அப்புறையும் அவங்க மேரேஜை பற்றி எதுவும் பேசலைன்னு தெரியல. பட் பாவனி வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் அவங்க மேரேஜ் பற்றியும் இசைவாணிகிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற க்வெஸ்சன் சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டுருக்கு. இப்போது இதை பற்றி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, இந்த விஷயம் இசைக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, இன்ஃபேக்ட் அந்த ரிலேஷன்ஷிப் கூட ஏதோ ஒரு வேகத்தில் லவ் பண்ணி ஏதோ ஒரு வேகத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மியூச்சுவலாக டிசைட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தினால இசை ரொம்பவே டிப்ரெஷ் ஆகியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கரெக்டான டைமாக நாங்கள் பிக்பாஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் பிக்பாஸ் அவங்களுக்கு ஒரு மனமாற்றத்துக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னு நினச்சோம். இதை பற்றி பேசினாலே இசை ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இதை ஏன் அவங்க ஷேர் பண்ணுன்ற கேள்வியை நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ, உலகம் முழுக்க மக்கள் இதை பார்க்குறாங்க. அதில் எப்படி நடக்கிறோன்றத வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நம்மளை ஜெயிக்க வைக்கிறதும் வெளியனுப்புறதும் எல்லாமே நடக்குது. ஸோ இங்கே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது முழுக்க முழுக்க கண்டஸ்டன்ஸோட சாய்ஸ் தான். இன்னொரு விஷயம், மேபி அந்த டாஸ்கில் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தோம், எடிட்டிங்கில் போயிருக்கலாம்ல. மேரேஜ் ஆகிடுச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கலாம், அப்போ கூட டெலிகாஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அதுக்கான கரெக்டான தருணத்தில் மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இதை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம இசைவாணியை கதை சொல்லுவோமா டாஸ்கில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது மற்ற கண்டஸ்டன்ஸ் யாரும் எந்தளவுக்கு அவங்கள பற்றி ஓப்பனாக சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இதை சொல்லி நம்மளை ரொம்பவே டிகிரேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் நினச்சிருக்கலாம். பர்சனலாக சில விஷயத்தை பர்சனலாக சில பர்சன்ஸ்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், அதை பற்றின விஷயத்தை நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க தான் இசைவாணியுடைய அப்பா சிவகுமார், இவங்க அம்மா செல்வி, இவங்க அண்ணன் இசைவாணன், இவங்க இசைவாணி அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ட்ரம்மர் சதீஷ். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நமக்கு வரணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும்.